நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினமும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நிகழ்ச்சியினை பார்க்கின்ற நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றது ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். காலி வீதி வெள்ளவத்தையில் அமைந்திருக்கின்றது இலக்கம் 433, அதே போன்று 145 பிரதான வீதி கொழும்பு 11 அமைந்திருக்கின்றது புறக்கோட்டையில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். தீபாவளிக்கு தேவையான நவநாகரிக ஆடைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். புத்தம் புதிய நவீனரக ஆடைகளோடு கலாச்சார ஆடைகளையும் கூட நீங்கள் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸில் பெற்றுக்கொள்ள முடியும். தீபாவளிக்கு இப்பொழுது உங்களுக்கு ஏராளமான கலெக்ஷன்ஸ் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸில் காணப்படுகின்றது. அங்கே சென்று நீங்கள் இவற்றை பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதை உங்களுக்கு நான் சொல்லி வைத்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெறப் போகின்றது. இலங்கை அணி 7வது இடத்திலும் பங்களாதேஷ் அணி 9வது இடத்திலும் புள்ளிப்பட்டியலில் காணப்படுகின்றன. இலங்கை அணி அரையிறுதி வாய்ப்பினை இழந்திருக்கின்றது. புள்ளிகளின் அடிப்படையில் இன்று பங்களாதேஷோடும் வெற்றி பெற்று அடுத்த போட்டியில் வெற்றி பெற்றால் வாய்ப்பு இருக்குத்தானே என்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றதுதான். உண்மைதான், 8 புள்ளிகள் வரை பெறலாம். பாகிஸ்தான், நியூசிலாந்து ஆகிய அணிகள் 8 புள்ளிகளுக்குள் மட்டுப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நியூசிலாந்து இலங்கை அணிகளுக்கு இடையிலான போட்டியிலும் இலங்கை அணி வெற்றி பெற்றால் என்ன நடைபெறும் என்பது சுவாரஸ்யத்தன்மையான விடயம். ஆனால் பாகிஸ்தான் அணியோடு இலங்கை அணி தோல்வியினை சந்தித்திருக்கின்றது. பாகிஸ்தான், நியூசிலாந்து, இலங்கை ஆகிய 3 நாடுகளும் சம புள்ளிகளை பெற்றுக் கொள்வார்களாக இருந்தால் பாகிஸ்தான் அணி, நியூசிலாந்து மற்றும் இலங்கை அணிகளை வெற்றி பெற்றிருக்கின்றது என்ற அடிப்படையில் அவர்கள் அரையிறுதிப் போட்டிகளுக்குள் சென்று விடுவார்கள் என்பது இங்கே முக்கியமானதாக இருக்கின்றது. எனவே அதன் காரணமாக இலங்கை அணி வாய்ப்பினை இழந்திருக்கின்றது. ஒரே புள்ளிகளை எடுத்துக்கொண்டாலும் ஓட்டநிகர சராசரி வேகம் வந்தாலும் ஓட்டநிகர சராசரி வேகத்துக்கு முன்னதாக பார்க்கப்படும் ஹெட் டு ஹெட். எனவே 2 போட்டிகளிலும் பாகிஸ்தான் 2 அணிகளையும் வெற்றி பெற்றிருக்கின்ற காரணத்தினால் பாகிஸ்தான் அணி அடுத்த சுற்றுக்கு தெரிவாகும். எனவே இலங்கை அணியை பொறுத்தவரையில் இந்த போட்டி முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையப் போகின்றது. ஒரு வெற்றி, மிக மோசமாக சொதப்பி தடுமாறி கொண்டிருக்கின்றவர்கள் இந்த போட்டியிலும் வெற்றி பெற்று நியூசிலாந்தோடும் வெற்றி பெற்றால் 8 புள்ளிகளை பெற்றுத்தான் வெளியே வந்திருக்கின்றோம், 4 வெற்றிகளை கிடைத்திருக்கின்றன, மயிரலையில் தான் நாங்கள் அரையிறுதி வாய்ப்பை இழந்திருக்கின்றோம் என்று சமாதானப்படுத்தக்கூடிய அளவில் இலங்கைக்கு திரும்புவார்களா என்பதற்காக இந்த போட்டி முக்கியம். பங்களாதேஷ் மிக மோசமான தோல்விகளை சந்தித்திருக்கின்றது. ஒரே ஒரு வெற்றியை மாத்திரம் பெற்றிருக்கின்றது, 6 தோல்விகள். இலங்கையை பொறுத்தவரையில் 2 வெற்றிகள் 5 தோல்விகள் என்ற நிலையில் காணப்படுகின்றன. பங்களாதேஷ் அணியோடு எவ்வாறாவது வெற்றி பெற வேண்டும் என்கின்ற சூழ்நிலை ஒன்று இலங்கை அணிக்கு காணப்படுகின்றது. வெற்றி பெறுவார்களா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். வாய்ப்புகள் எவ்வாறு அணி செயல்பட போகின்றது என்பதில் தான் இனி நிலைமைகள் தங்கியிருக்கின்றன. இந்தியாவோடு படு மோசமாக 55 ஓட்டங்களுக்கு ஆட்டமிழந்ததன் பின்னர் இப்பொழுது பங்களாதேஷோடு விளையாடப் போகின்றார்கள். ஆசிய கிண போட்டிகளிலும் பங்களாதேஷோடு வெற்றி பெற்றாலும் தடுமாறியிருந்தோம் என்பதையும் மறந்துவிட முடியாது. எனவே எவ்வாறு பங்களாதேஷ் அணி விளையாடப் போகின்றது, இலங்கை அணி எவ்வாறு அவர்களை எதிர்கொள்ளப் போகின்றார்கள், அணிக்குள் மாற்றங்கள் ஏதாவது செய்ய முடியுமா? தனஞ்சய் டி சில்வா கடந்த போட்டியில் விளையாடவில்லை என்னை பொறுத்தவரையில் துனித் வெள்ளாளகையும் மீண்டும் அணிக்குள் கொண்டு வரப்படலாம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு காணப்படுகின்றது. சாமிக கர்ணாரன் 1 போட்டியோடு வெளியே அனுப்பப்பட்டவருக்கு மீண்டும் வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. சூன் ரஜித் சிறப்பான முறையில் பந்து வீசி வருகின்றார். டில்ஷான் மதுசங்கர் 18 விக்கெட்டுகளை இந்த தொடரில் கைப்பற்றி இருக்கின்றார். எனவே அவர்கள் 2 பேரும் விளையாட வேண்டும். 3வது வேக பந்து வீச்சாளராக யார் செயல்பட போகின்றார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய நிலைமையும் இருக்கின்றது. ஆஞ்சலோ மெத்தியூஸ் பந்து வீசி வருகின்றார். சுழல் பந்து வீச்சாளராக துஷான் ஹேமந்தவுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படுமா? தனஞ்சேரி சில்வாவை உள்ளே கொண்டு வருவதா, மகேஷ் தீக்ஷணவை தொடர்ந்தும் பாவிப்பதா? மகேஷ் தீக்ஷணவும் சரியான முறையில் இந்த தொடரில் பிரகாசிக்கவில்லை. இப்படி இலங்கை அணி சார்பாக ஏராளமான விடயங்கள் பேசப்பட வேண்டியது இருக்கின்றது. துடுப்பாட்ட இடங்களில் என்ன செய்ய போகின்றார்கள், இந்த போட்டியிலாவது ஏதாவது சொதப்பாமல் நல்ல முறையில் செய்து காட்டுங்கள் என்பதை மாத்திரமே இலங்கை அணி சார்பாக நாங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது. இலங்கை கிரிக்கெட்டுக்குள் பிரச்சனைகள் கிளம்ப தொடங்கி இருக்கின்றன, விளக்கங்கள் கோரப்பட்டிருக்கின்றன. தெரிவுக்குழுவினர் பயிற்றுவிப்பாளர்களிடம் விளக்கங்கள் கோரப்பட்டிருக்கின்றன. இலங்கை கிரிக்கெட் அப்படியே பழிகளை தூக்கி அவர்கள் மீது போடுவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாக தோன்றுகின்றது. இலங்கை கிரிக்கெட்டின் செயலாளர் மொஹாண்டி சில்வா தான் பதவி விலகுவதாக தன்னுடைய பதவி விலகல் கடிதத்தினை வழங்கியிருக்கின்றார். அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றதா இல்லையா என்பது தொடர்பில் இதுவரையில் தகவல்கள் இல்லை. இப்படி பல்வேறு சிக்கல்கள் இலங்கை கிரிக்கெட்டுக்குள் இருக்கின்றன. மறுபுறத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரொஷான் ரணசிங்க இது தொடர்பில் ஊழல்கள் ஏராளமாக இலங்கை கிரிக்கெட்டுக்குள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, அவை தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற விடயங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார். இப்படி சிக்கல்கள் பிரச்சனைகளுக்கு மத்தியில் இனி விளையாடப் போகின்ற 2 போட்டிகளிலமாவது இலங்கை அணி வெற்றி பெற்றுக்கொண்டு நாடு திரும்பினால் ஏதோ சமாளிக்கலாம் என்கின்ற நிலைமை காணப்படுகின்றது. என்ன நடைபெறப் போகின்றது என்பதை பார்க்கலாம். இன்றைய போட்டி பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ள vmedianews.com என்ற எங்கள் இணையதளத்தோடும் இணைந்திருங்கள். நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றது ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். காலி வீதி மற்றும் புறக்கோட்டையில் அமைந்திருக்கின்றது, அதாவது காலி வீதி வெள்ளவத்தையிலும் புறக்கோட்டை கொழும்பு 11 அமைந்திருக்கின்றது ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். சுபமுகூர்த்த பட்டுப்புட வேலைக்கு ராசியான இடம் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் விமல்.